நீ செய்வதை பார்த்தால் நீ உன் தந்தை யமதக்னி முனிவரை மறந்துவிட்டது போல் தோன்றுகிறது. நீ யார் என்பதையும் உணராமல் சென்று கொண்டிருக்கிறார். நீ ஒரு முனிவரின் மகனாவார். குற்றம் செய்தவர்களை தண்டித்து விட்டான். உன் பழிவாங்கும் எண்ணத்தையும் முழுமையாக நிறைவேற்றிக் கொண்டார். இன்னும் நீ யாரை கொள்வதற்காக இவ்வளவு வெறியோடு சென்று கொண்டிருக்கிறாய்? நீ செய்வதுதான் தர்மமா? நீ இவ்வாறு நடந்து கொள்வது உன் தந்தையின் பெயருக்கும் புகழுக்கும் கலங்கத்தை ஏற்படுத்தாதா? உன் தந்தையின் பெயரை நீயே கெடுத்தது போலாகாதா?